கோடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகமலை ஊராட்சியின் ஒரு பகுதியில் சாலை அமைத்து தராததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பெரியகுளம் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகமலை ஊராட்சியின் ஒரு பகுதியான ஊரடி, ஊத்துக்காடு, குறவன்குழி, கருங்கல்பாறை, அலங்காரம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதியை இதுவரை எந்த அரசாங்கமும் 70 செய்து தராத நிலையில் சுதந்திர இந்தியாவில் சாலை வசதி இல்லாத கிராமங்களாக வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர் அப்பகுதி மக்கள். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி இன்று பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை பகுதியில் பெரியகுளம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலை போடுவதற்கு தொடர்ந்து வனத்துறையினர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த முறை மலை கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்குப்பதிவு அன்று ஒருவர் கூட வாக்குப்பதிவை செலுத்தாமல் வாக்குப்பெட்டியை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மலை கிராம மக்களிடம் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் மற்றும் பெரியகுளம் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து 5 சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பெரியகுளம் வனசரக அதிகாரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சாலை அமைக்க உரிய உத்தரவை பெற்றுத்தருவதாகவும் தற்பொழுது போராட்டத்தை கைவிடக் கோரியும் அங்கிருந்தவர்களிடம் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மலை கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். மேலும் தங்களுக்கான சாலை வசதி பணிகள் துவங்கும் வரை தேர்தலை புறக்கணித்து வாக்கை செலுத்தப் போவதில்லை என முடிவெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அகமலை ஊராட்சி ஊரடி ஊத்துக்காட்டிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பாண்டி. நாங்கள் வந்து ஒரு 50 கால கோரிக்கையாக வந்து சாலை வசதி வச்சுருக்கோம். பல தடவை இந்த ரோடுக்கு வந்து முயற்சி பண்ணி அப்படி அப்படியே நின்று போச்சு. என்ன காரணம் தெரியல. இது இந்த நிலையில் வந்து கடந்த வாரம் வந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம். போராட்டம் நடத்தினோன்னா வந்து அதிகாரி வந்து சாலை வசதி அமைச்சு தரேன் சொன்னாங்க. அப்புறம் ஃபார்மாலிட்டிக்காக 2-3 அதிகாரிகளை மேலே அனுப்பி சர்வெல்லாம் பண்ணாங்க. அந்த நிலையில் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஎஃப்ஓ பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது இப்போ காலையில் 7 நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். மீண்டும் வந்து உட்காந்துருக்கோம். அப்போ போராட்டமாக உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கிற சூழ்நிலையில் வந்து 1 ஆச்சு. இப்போ மக்கள் எந்த அதிகாரியும் இன்னும் வந்து எங்களை சந்திக்கலை. சில ரெவன்யூ அதிகாரியும் வந்திருக்காங்க. அவங்களும் எங்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே பேசலைங்க. வன அதிகாரிகள் யாருமே இது வரைக்கும் வரல. நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கலாம்னு சொல்லி ஒருமித்த கருத்தோடு மக்கள் போகிறோம். ஒரு 468 ஓட்டு உள்ள பகுதியில் தேர்தலை புறக்கணிக்கலாம்னு சொல்லி ஒருமித்த கருத்தாக இருக்கோம் நாங்கள். அடுத்த கட்ட போராட்டம் பார்த்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கிறது அடுத்த கட்ட போராட்டம். அப்படியே வந்து எங்களுக்கு எது ஒன்றா தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும். வாக்கு மிஷின் இருங்க. வாக்கு மிஷினை வந்து நாங்கள் திருப்பி அனுப்பலான் இருக்கோங்க. வாக்கு மிஷின் வந்து நாங்கள் யாருமே போல் பண்ணாமல் திருப்பி அனுப்பலான் இருக்கோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com